Hi friends, welcome to Exam Tamara. So in the video la vandu namba vandu national financial switch idha pathi dhaan discuss panna porom. Ippo vandu namba ATM ku porom nu vechukonga. Ippo na vandu or HDFC bank oda ATM ku poren. Anga na vandu ICICI bank oda card poren. Appo cash varuma varada? கண்டிப்பா வரும் இல்லையா? இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப இத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். எப்படி வந்து ஒரு பேங்கோட கார்டை இன்னொரு பேங்க்ல போட்டா நம்ம காசு வருது, எப்படி நம்மளால பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ண முடியுது, இது பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம தெரிஞ்சுட்டு போறோம் இன்னைக்கு. சோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி ஃபர்ஸ்ட் பாக்கலாம். என்னன்னா ஏடிஎம் ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஏடிஎம்க்கு போறேன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி கார்டு மட்டும்தான் போட முடியும். ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்ல இருந்தா என்னால காசு எடுக்க முடியும். இப்படிதான் இருந்தது ரொம்ப முன்னாடி. இந்த ஏடிஎம் ஸ்டார்ட் ஆன டைம்லாம் அப்படிதான் இருந்தது. அப்ப நிறைய பேர் கிட்ட கார்டு இல்ல இந்த அளவுக்கு, பட் இருந்தவங்களும் அவங்கவுங்க பேங்கோட ஏடிஎம்ல தான் போட்டு எடுக்க முடியற மாதிரி இருந்தது சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கலாம், எல்லா ஏடிஎம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஈஸியா வந்து கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி, ஒரு பேங்கோட ஏடிஎம் இன்னொரு பேங்கோட அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. கொஞ்சம் மக்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது வந்து சக்சஸ் ஆகல. எந்த ஒரு விஷயமே ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சக்சஸ் ஆகாது இல்லையா? சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கேஷ் த்ரீ அப்படின்னு ஒரு நெட்வொர்க் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கேஷ் நெட். சோ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன வந்து ஒரு ட்ரையல்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. ரெண்டு மூணு பேங்க் சேர்ந்து, எல்லா பேங்க்ஸும் சேரல, ஒரு ரெண்டு மூணு பேங்க்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கேனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேங்க் மூணு பேங்க் சேர்ந்து வந்து இத வந்து ட்ரை பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு பேங்கோட ஏடிஎம் இன்னொரு பேங்கோட கார்டு போட்டா எப்படி காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்வொர்க் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இது எதுவுமே வந்து சக்சஸ் ஆகல. சோ அப்ப எப்பதான் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபைனலா 2004, இந்த 2004ல தான் வந்து சக்சஸ் ஆச்சு. 2004ல என்ன நடந்ததுன்னா, IDRBT இருக்கு இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. சோ அதுதான் 2004ல இந்த NFS அப்படிங்கறத டெவலப் பண்ணது, நேஷனல் பைனான்சியல் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சோ அது வந்து ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் நம்ம வந்து டெவலப் பண்ணணும், அதுக்குதான் வந்து ஃபியூச்சர்ல பேங்கிங் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணிச்சது. சோ அப்ப வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தா மூணே மூணு பேங்க் தான் இருந்தது அப்போ இந்த நெட்வொர்க்ல. ஃபர்ஸ்ட் ICICI கார்பரேஷன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா, இதுதான் முதல்ல இருந்த மூணு பேங்க். சோ இந்த மூணு பேங்க் வச்சுதான் இதை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கினது. சோ ICICI பேங்கோட கார்டு எடுத்துட்டு போய் கார்பரேஷன் பேங்க்ல போட்டா காசு வரும், அந்த மாதிரி ICICI பேங்கோட கார்டை பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம்ல போட்டா வரும். சோ இந்த மாதிரி இந்த மூணுத்துக்குள்ளதான் இந்த நெட்வொர்க் இருந்தது. சோ இந்த நேஷனல் பைனான்சியல் ஸ்விட்ச் என்ன அப்படின்னு பார்த்தா, பேசிக்கா இது ஒரு நெட்வொர்க். சோ ஒரு ஏடிஎம் வந்து இன்னொரு ஏடிஎம்மோட கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? சோ அப்பதான் ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்கோட கம்யூனிகேட் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த பேங்கோட ஏடிஎம்ல அந்த பேங்கோட அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு, அந்த பேங்கோட அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு நெட்வொர்க், எல்லா ஏடிஎம்ஸும் கனெக்டடா இருக்கும், எல்லாம் வந்து ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு. சோ அதுதான் வந்து இந்த நெட்வொர்க். சோ 2004ல இது வந்து சின்னதா தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பேங்கும் இதுல சேர ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சக்சஸா இருக்கு, நல்லா இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு இந்த IDRBT வந்து எல்லா பேங்க்ஸையும் இன்வைட் பண்ணிச்சு, எல்லா பேங்க்ஸுமே சேர ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் பெனிஃபிட் தானே இது, எல்லா பேங்கோட கஸ்டமருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது நல்ல பெட்டர் ஆக்சஸ் கிடைக்கும். சோ எல்லா பேங்க்குமே ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2009, சோ 2009ல பார்த்தா 37 பேங்க்ஸ் வந்துச்சு இந்த நெட்வொர்க்ல. சோ 2009ல வந்து 37 பேங்க்ஸ் வந்து மூணு பேங்க் ஆரம்பிச்சது 37 பேங்க்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இது ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த IDRBT என்ன நினைச்சது அப்படின்னா, இது வந்து பேசிக்கா ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பண்ண மாதிரி இல்லையா? சோ ரிசர்ச் பண்ணும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும், அதுதான் இதோட ஃபோக்கஸ். சோ இந்த நேஷனல் பைனான்சியல் ஸ்விட்ச் இதுவே ரன் பண்ணிட்டு இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. சோ அதுக்கே நிறைய மேன் பவர் செலவாகும், அதுக்கே நிறைய எஃபர்ட் ஆகும், எல்லாமே ஆகும் இல்லையா? இவ்வளவு பெரிய நெட்வொர்க் மேனேஜ் பண்றோம்னா சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கான டெக்னாலஜி
டெக்னாலஜி, அதுக்கான டைம் எஃபர்ட் எல்லாமே ஒதுக்கணும். ஸோ இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதுலயே ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடிஆர்பிடி என்ன நினைச்சதுன்னா, நம்ம வந்து இதை டெவலப் பண்ணியாச்சு, ஓரளவு கொண்டு விட்டாச்சு, இப்போ தூக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ இதை ரன் பண்றது வேற யாராவது பார்த்துட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடிஆர்பிடி நினைச்சது. அப்பதான் இந்த என்பிசிஐ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பிக்சர்ல வருது. ஸோ இந்த என்பிசிஐ இருக்கு இல்லையா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தெரியும். ஸோ இந்த என்பிசிஐ என்ன சொல்லிச்சுன்னா, நான் இதை எடுத்து ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்பிசிஐ தான் முன்னுக்கு வந்தது. ஸோ என்பிசிஐக்கு வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஆர்பிடி என்பிசிஐக்கு கொடுத்துருச்சு. இதோட மெயின்டெனன்ஸ் ரன்னிங் எல்லாத்தையுமே எப்ப என்பிசிஐ எடுத்ததுன்னா 2009ல. ஸோ 2009 மட்டும் ஐடிஆர்பிடி பார்த்துருந்தது, அதுக்கப்புறம் என்பிசிஐக்கு இந்த பொறுப்பு எல்லாமே கொடுத்துருச்சு. என்பிசிஐ தான் இன்னி வரைக்கும் இந்த நெட்ஒர்க்கை ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்பிசிஐ வந்து இதோட மெயின்டெனன்ஸ் இது அது எல்லாமே பார்த்துக்கிறது என்பிசிஐ தான். ஸோ இப்போ இந்த நேஷனல் ஃபைனான்சியல் ஸ்ட்ரிக்ஸ்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தா, பேசிக்காக எல்லாருமே நம்ம ஏடிஎம்ல பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் தான். கேஷ் விட்ராயல், பேலன்ஸ் என்கொயரி நம்மளால பண்ண முடியுது, பின் சேஞ்ச் நம்மளால பண்ண முடியுது, மினி ஸ்டேட்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது, செக் புக் ரிக்வஸ்ட் கூட சில இடத்துல நம்மளால கொடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஆஸ் அ கஸ்டமர் நமக்கு இருக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸுமே இப்போ கனெக்டட். இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, கிராம பேங்க்லாம், அதெல்லாம் கூட கனெக்ட் ஆயிடுச்சு இந்த ஏடிஎம் நெட்ஒர்க். ஸோ இப்போ நம்ம அந்த ஆர்ஆர்பியோட ஏடிஎம் கார்டு நம்மகிட்ட இருக்கு, ரூபே கார்டு இருக்கு அப்படின்னா அதை போய் கொண்டு நம்ம ஏதாவது ஏடிஎம்ல போட்டு நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரைட், அது வந்து பேங்க் ரன் பண்ணாதது, அதர் தன் பேங்க்ஸ் அந்த கம்பெனிஸ் வந்து ரன் பண்ற ஏடிஎம். ஸோ அந்த ஏடிஎம்ல கூட நம்ம போனா எனி பேங்கோட கார்டு போட்டு எடுத்துக்கலாம் இல்லையா. அது எப்படி பாசிபிளா இருக்கு அப்படின்னா, இந்த நெட்ஒர்க்னால தான். ஸோ இப்படி ஒரு நெட்ஒர்க் இருக்கிறதுனால தான் நம்மளால இன்டர் பேங்க் நம்மளால ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ண முடியுது. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு ஸோ ஏடிஎம் ஸ்விப் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஏடிஎம்க்கு போவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம்ல போய் நான் வந்து எஸ்பிஐயோட கார்டை போடுறேன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் வந்து ஏடிஎம் ஸ்விப் சென்டரை கான்டாக்ட் பண்ணும். ஸோ இந்த ஏடிஎம் ஸ்விப் சென்டர் வந்து எஸ்பிஐயை கான்டாக்ட் பண்ணும். ஸோ எஸ்பிஐ வந்து சொல்லும் இந்த அமௌண்ட் வந்து இவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஸ்விப் சென்டர் ஹெச்டிஎஃப்சி சொல்லும், ஹெச்டிஎஃப்சி டக்குன்னு அதை நமக்கு மினி ஸ்டேட்மெண்டா கொடுக்கும். ஸோ இது எல்லா கம்யூனிகேஷனுமே நீங்க பாத்தீங்கன்னா வித்இன் செகண்ட்ஸ் நமக்கு வந்து நடக்குது. ஓ நம்ம கார்டு போட்டோன்னா வருது, இதெல்லாம் ப்ராசஸ் ஆகி வரதுக்கு நமக்கு ஒன்றும் ஹாஃப் அன் அவர் எடுக்கிறது இல்ல. கார்டு போட்டோன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அவ்வளவு நல்லா இருக்கு டெக்னாலஜி, அதனாலதான் இதெல்லாம் ஃபாஸ்டா நடக்குது. அதே மாதிரி இன்னொன்று நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம கார்டை போட்டோம், நமக்கு பணம் வரல, அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கூட நிறைய வாட்டி ஆயிருக்கு இல்லையா. சடனா ஏடிஎம் வந்து கரண்ட் போயிடும், ஏடிஎம் ஒர்க் ஆகாது, இல்லைன்னா அக்கௌண்ட் டெபிட் ஆயிடும், நமக்கு காசு வராது, எல்லாம் ஸ்மூத்தா இருந்தா ஓகே, பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்துட்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க பேங்க்கு போய் கேட்கலாம், இல்ல நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 டேஸ், 3 டேஸ், 4 டேஸ்லாம் உங்களுக்கே உங்க அக்கௌண்ட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் வந்துடும். அது எப்படி பாசிபிளா இருக்கு அப்படின்னா இதனாலதான். ஸோ அந்த நெட்ஒர்க் இருக்கிறதுனாலதான் இந்த ஏடிஎம்ல வந்து ஓகே எங்கிட்ட எக்ஸஸ் கேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம் சொல்லும். அப்ப எந்த பேங்கோட யார் எந்த கார்டு போட்டதுனால எக்ஸஸ் வந்தது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்ல உங்களுக்கு திருப்பி கிரெடிட் வரும். ஸோ இந்த எல்லா கம்யூனிகேஷனுமே அவ்வளோ ஸ்மூத்தா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு பிட்வீன் ஏடிஎம்ஸ். அதோட காரணம் இந்த நேஷனல் ஃபைனான்சியல் ஸ்விட்ச் தான். ஸோ இப்ப நேஷனல் ஃபைனான்சியல் ஸ்விட்ச் வந்து எப்படி வந்தது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.